அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு குட் நியூஸ், என்னுடைய சேனல் வந்து 14,000 சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் செய்து லைக் பண்ணி ஊக்குவிக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ், இது வந்து எனக்கு 200th வீடியோ. இது வரைக்கும் 199 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன் இந்த சேனலில். இன்றைக்கி நம்ம பதிவிட போகிறது 200th வீடியோ. எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நிறைய மக்களுக்கு முக்கியமாக சேரப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இடம் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது இடத்துல இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ இலவசமாக பட்டா வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இடம் ஏதாவது மாட்டு கடைனாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் மக்களிடையே போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் மேக் பண்ணி பதிவிடுறேன். இது ஆன்லைன்லேயும் ஒரு சில நியூஸ் ஆன்லைன் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்லேயும் வந்துச்சு. அந்த கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சின்ன சேனல் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தனித்தனி தொகுப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆர்டிஏ சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தமாக, கிராம சபை தொகுப்பு, கிராம சபை ஆலோசனைகள், பிபிடிபி, ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்சேபகரமான, அதாவது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத இடங்களில் வசிப்பவருக்கு மாட்டு இடம். சரி, ஏதாவது எதிர்ப்புள்ள இடத்துல நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாட்டு இடம் தந்துடுவாங்க. இல்லை, எதிர்ப்பே இல்லாத நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க, அதாவது நத்த மனப்பட இடத்துல தான் உட்காந்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பட்டா வழங்கலாம். அவங்களுக்கு எங்கேயும் வீடு எல்லாம் இருக்கக்கூடாது, அது இன்னொரு விஷயம். இலவச பட்டா வாங்குறீங்கன்னா அவங்களுக்குன்னு வீடு எதுவும் இருக்கக்கூடாது, ஏற்கனவே இடம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தனா கண்டிப்பாக தர மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா. ஓகே, இன்றைக்கி கண்டென்ட் நம்ம ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஆட்சிப்பணி இல்லாத பிரமுக நிலவுகளில் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படுகிறது. இதற்காக டிசம்பர் மாதம் பட்டா வழங்கும் மேலவை முதல்வர் எடப்பாடி தொடங்கிக்கிறார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகம் மாவட்ட கலெக்டர்களுக்கு கலெக்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். அதில் பல ஆண்டுகளாக பிரமுக நிலங்களில் வசிப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற்றும் நடைமுறை இருந்து வருகிறது. ஆனால் தற்போது ஆட்சேபனை இல்லாத புறம்போக்க நிலங்கள், ஆட்சேபனை உள்ள புறம்போக்க நிலங்கள் என வரைமுறைப்படுத்தப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வருவாய்த்துறை, கள அலுவலர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு மற்றும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் மற்றும் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நிலங்கள் தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியல் விவரங்கள் தமிழ் நிலம் என்கிற மென்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் மாவட்ட அளவில் வரைமுறைப்படுத்துவது 139,200 இனங்களும், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் தீர்மானம் நிறைவேற்றி வரைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக 33,713 இனங்களும், சிறப்பு ஆணைகள் மூலம் வரைமுறைப்படுத்து குறித்து 44,772 இனங்களும், ஆட்சேபனை உள்ள நீர்வரத்து கால்வாய் வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்பு 148,469 இனங்கள், ஆட்சேபனை உள்ள நீர்நிலையில் ஆக்கிரமிப்புகள் 23,396 என மொத்தம் 409,676 இனங்கள் உள்ளது. அதன்படி ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் அனைத்தும் வரன்முறை செய்யப்படுகிறது. இந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கும் நடைமுறைகளை நவம்பர் மாதத்துக்குள் முடிக்க வேண்டும். டிசம்பரில் பட்டா வழங்கும் மேலாவை முதல்வர் எடப்பாடி தொடங்கி வைக்கிறார். மாவட்ட நிர்வாகம் பட்டா வழங்கும் மேலாவை நடத்தி முடிக்க வேண்டும். இந்த புறம்போக்கு நிலங்களை வரன்முறைப்படுத்துவது தொடர்பாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆட்சேபகரமான நிலங்களாக இருந்தால் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் மாற்று இடம் ஒதுக்கப்படுகிறது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹாப்பி நியூஸ், டிசம்பரில் ஓரளவு எல்லாருக்குமே பட்டா கிடைக்கும். இது வரைக்கும் சொந்தமாக இடம் இல்லாதவங்களுக்கும் எதுவும் ஆக்கிரமிப்பு உள்ள இடங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று இடங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து தற்போது உடனடியாக இந்த அறிவிப்பை குறிட்டு முதல்ல அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எங்களுக்கு நான் அந்த இடத்துல கூடியிருக்கிறேன், அதனுடைய சர்வேன்னு இது இத்தனை வருஷமாக கூடியிருக்கிறேன். எனக்கு நான் கரண்ட் பில் ரசீதில் நான் என்ன உங்கள் டாக்குமெண்ட் இருக்கோ அதை இணைச்சி உங்கள் தாலுகா லெவலில் உள்ள ஆஃபீஸில் இல்லைன்னா உங்கள் விஓட்டையோ ஒரு மனு கோரிக்கை மனுவாக கொடுங்க.
அந்த உத்தரவு வரும்போது கண்டிப்பாக அதை உடனடியாக பரிசீலனை செய்து உங்களுக்கு பட்டா உடனடியாக வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஆல். என்னுடைய இந்த 200வது வீடியோ ஒரு மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு நல்ல நிறைய பேருக்கு பிரயோஜனமாக விழிப்புணர்வு பதிவு தொடர்ந்து பதிவிட்டு வரோம். ஹாப்பி, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல் இவ்வளோ வளரும் நான் என்னுடைய ஆரம்பத்தில் நினைக்கல, ஆனாலும் தொடர்ந்து நிறைய பேருக்கு நிறைய பிரயோஜனமான தகவல் இந்த சேனல் மூலம் பதிவிட்டுருக்கோம். உண்மையிலே நல்ல ஒரு நோக்கி இலக்கை நோக்கி போயிட்டுருங்க நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.